அத்தனை பேருக்கு நடுவில் என்னுடைய கண்கள் ஆண்டி மேல மட்டும்தான் போச்சு. புயல்ல பாதிக்கப்பட்டவன் மாதிரி புதுசா வந்தவங்களை இவங்க கிண்டல் பண்ணியே சாவடிச்சிருவாங்க. இதை வச்சு ஒருத்தன் தோண்டி தப்பிக்கிறதா இருந்தா குறைஞ்சது 600 வருஷமாவது ஆகும். ஆண்டிக்கு இந்த சிறை வாழ்க்கை பழக ஆரம்பிச்சது. அர்த்தமும் புரியாம இந்த உணர்வுகள்லாம் எப்படி ஏற்படும்? உணர்வுகள்னா உலகத்துல பல விஷயங்களை பார்க்க முடியும், தொடக்கூட முடியும். ஆனா சில விஷயம் நமக்கு மட்டும் சொந்தம். அதை யாராலையும் எப்பவும் பறிக்கவே முடியாது. நாம வாடுறதுக்கு காரணமே அதான். அதான் என்னன்னு கேக்குறேன். நம்பிக்கை. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க, நீ சொல்ற நம்பிக்கை ஆபத்தான விஷயம். நம்பிக்கை ஒருத்தனோட ஆசையை அதிகரிக்கும், அந்த ஆசையை அவன் அழிச்சிடும், அந்த நம்பிக்கை குழி தோண்டி புதைச்சிடும். நம்பிக்கை என்ற கனவு உலகத்தில் நீ வளர்ந்துகிட்டு இருக்கேன். இது நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. நம்பிக்கை இல்லனா நாமளும் இல்லாம போயிடும். நாம வாழ்ற வரைக்கும் சுதந்திரமா வாழ்றதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. வாழ்க்கையில நம்ம ஆசைகளை நாம நிறைவேற்றிக்கிறதுலதான் எனக்கு சந்தோஷம். ஆண்டவன் நமக்கு வாழ்க்கையில ரெண்டே வழியை தான் கொடுத்துருக்கான். ஒண்ணு எப்படி வாழணும் யோசிக்கிறது, இன்னொன்னு எப்படி சாகணும் யோசிக்கிறது. யாருமே தப்பிக்க முடியாது. சஷன் சிறைச்சாலையில இருந்து ஆண்டி தப்பிச்சான். அந்த சுத்தியில வச்சு தப்பிக்கிறதுக்கு 600 வருஷம் ஆகும் நான் நினைச்சேன். ஆனா அவன் 20 வருஷத்துக்குள்ள அதை செஞ்சு முடிச்சுட்டான். நேரத்தை செலவு பண்ண ஆண்டி யோசிக்கவே இல்லை. உண்மையிலே அவன் புத்திசாலிதான். ஆண்டி சாக்கடையில குதிச்சு தன்னுடைய வாழ்க்கையை மனமாக்கிக்கிட்டான். அவன் சொன்ன மாதிரியே பசிபிக்கை நோக்கி போக ஆரம்பிச்சான். நான் சொன்ன மாதிரியே என் வாழ்க்கையை நான் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களை மாதிரி ஒரு நண்பரும் என் கூட இருந்தா என் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை தான் முக்கியமான விஷயம், சிறந்த விஷயமும் கூட. அந்த மாதிரி விஷயங்கள் என்னைக்குமே அழியாது. கண்டிப்பா இந்த லெட்டரை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்றும் உங்கள் நண்பன் ஆண்டி. அவன் சொன்னது கரெக்ட் தான். ஒண்ணு எப்படி வாழணும்னு யோசிக்கணும், இல்ல எப்படி சாகணும்னு யோசிக்கணும். சாகணும்னு யோசிச்சது புரூக்ஸோட விதி, வாழணும்னு யோசிச்சது என்னோட விதி. வாழ்க்கையில 2வது முறையா இன்னொரு தப்பு செய்ய முடிவெடுத்த. பரோல் இருக்கிறவங்க ஊரை விட்டு போகக்கூடாது. ஆனா அந்த சட்டத்தை மீறுறதுன்னு நான் முடிவெடுத்தேன். இனிமேலாவது நான் வாழணும் இல்ல.